ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கோவை எம்ஏ வேர்ல்ட். இப்போ நம்ம பூரி மசால் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆல் சப்ஸ்கிரைபர் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஷ்க்கு போகலாம். இப்போ நான் வேக வச்சு எடுத்து உரிச்சு வச்சுருக்கிறேன் பொட்டேட்டோ. இது ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், இஞ்சி கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஒரு காஃப், ஒரே ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் பேசன்னா கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு கிரேவியாக கொடுக்குறது. கொஞ்சமாக தண்ணி கலந்து எனக்கு கெட்டி அந்த திரிக்கிரியாயிரும். நீங்கள் ஃபஸ்ட்டு இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு நிறையா, இப்போ நம்ம பத்தல அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் கிரேவி அதிகப்படுத்துறது, இந்த கடலை மாவு தான். இப்படி உருளைக்கிழங்கு நல்லா பொடிச்சு வச்சுங்க. நான் கடலை மாவை தண்ணி விட்டு கலந்துச்சுட்டு இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க, அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கோங்க, ஆயில் ஊற்றிடுங்க. இதில் கடுகு, கடலைப்பருப்பு கடுகு கலப்பருப்பு தனி நிமிஷம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கடலை மாவு தனியில் கட்டி வச்சு அதை ஊற்றிடுங்க. சீக்கிரம் கெட்டி ஆயிடும். நல்லா இட் பண்ணிடுங்க, இல்லைன்னா நல்லா கெட்டியாயிடும். இதுக்கு மசாலாக்கிட்டே இந்த கடலை மாவு தான். சீக்கிரம் கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு அந்த உருளைக்கிழங்க போட்டுடலாம். தேவையான உப்பு, எதிர்ப்பு சிம்மிலே விட்டுருங்க. உங்களுக்கு திக்கா வேணும் திக்கா, கொஞ்சம் தண்ணி வேணும் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். ஃபைவ் மினிட்ஸ் இப்போ நம்ம வச்சுருந்தோம், மீடியம் ஃப்ளேவருக்கு வந்துருச்சு. இப்போ அந்த உப்பு அந்த காரம் எல்லாமே அந்த பொட்டேட்டோ எல்லாம் மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ மசால் ரெடி. இப்போ பூரி மசால் ரெடி. இது நீங்கள் பூரி இல்லை சப்பாத்திக்கு நல்லா சாப்பிட்லாம். சூடாக பூரி இருந்துச்சுன்னா இதை நம்ம ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.